ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் தனுசுராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வியாழ பயிற்சி குரு பயிற்சி என்பது மிகப்பெரிய நல்ல இடத்துல வந்து பிரமாதமாக உட்கார்ந்து உங்களை வாழ வைக்க போகுது, நோ டவுட். எப்படி? இதுவரையிலும் 12 இடத்தில் விருட்சகத்திலே கடந்த ஒரு வருடம் இருந்து உங்களுக்கு நினைத்த காரியத்தை நடத்த முடியல, கேட்டது கிடைக்கல, நினைத்தது நடக்கலைன்னு ஒரு புலம்பலை கொடுத்து கொண்டிருந்த காட்சிகள் மாற மாற்றமாகி இந்த குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து உட்காருகிறார். ஜென்மத்தில் குரு வந்தால் நல்லதா, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் தேடுதலை போக வேண்டாம். ஏனென்றால் இந்த ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்ததுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4 பாவாதிபதி ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு 4 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழகரகம் ராசியில் அமர்கிற போது உங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு எல்லோரும் உங்களை மதிக்கின்ற காட்சிகளும், எல்லோரும் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் குவிந்து கிடக்க வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க. எப்பொழுதுமே குரு பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலம் அதிகம் என்பதுதான் உண்மை. அப்போ அந்த பார்க்கின்ற இடமாக இருக்கக்கூடிய 5 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் பஞ்சம புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய எந்த யோகத்தையும் சந்திக்காத, ரொம்ப கஷ்டத்தில் மட்டுமே தவழ்ந்து கொண்டிருந்த இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அநேக விதமான யோக பாக்கியங்களை கொடுத்து நீங்களும் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழலாம் என்று சொல்லக்கூடிய தகுதிகளையும் சரியான இடங்களையும் அமர்த்தி உங்களை அழகு பார்க்கின்ற இடத்தில் வைத்து அழகு பார்க்கிற காட்சிகளெல்லாம் இந்த குரு பயிற்சியில் இளைஞர்களுக்கு தொடர வேண்டிய கட்டாயம் உண்டு. அதுபோல் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மறைமுக போர் என்று சொல்லக்கூடியது முடிவுக்கு ஏற்பட்டு இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய குடும்பச்சூழல் அவசியம் ஏற்படக்கூடிய காட்சிகள் உண்டு. அது மட்டும் இல்லை, பிள்ளை இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலை, எப்போ தான் குழந்தை கிடைக்கும், நானும் எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன், ஒன்றும் கதைக்கு ஆகலை, இப்படியெல்லாம் குழம்பி கொண்டிருந்த தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் கடவுள் அருளால், இயற்கை அருளால் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல பிள்ளை பாக்கியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு 99% பலிக்கும். அதுபோல் 5 இடத்தை பார்க்கின்ற குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது 5 இடம் என்பது மீனத்திலிருந்து 2 இடமாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம். இதுவரையிலும் வராத காசெல்லாம் இப்போ கையில் வந்து சேர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக நம்ம காசு இன்னொருத்தர் வச்சுக்கிட்டு கொடுக்கல, கோர்ட்டுக்கு போகலாமா கச்சேரி பண்ணலாமா எதிர்பார்த்ததெல்லாம் வேண்டாம், தானாகவே இயற்கையாக நட்பு பாராட்டி நலமாக உங்களுடைய பணம் பொருள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதேபோல் இந்த குரு பகவான் ராசிக்கு 7 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். திருமண காரியங்கள் அடாடா பிரமாதமாக நடக்கும், குறைகளே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அற்புதத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள். குரு பார்க்க கோடி பாவம் நிறுத்தி என்றால் இந்த 7 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக தடாலடி என்று நல்ல திருமண வாய்ப்புகள் வரும். தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள், மொத்தத்தில் வீட்டுக்குள் புதிய நபர்களின் வருகை, புதுசாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அத்தனை ஆற்றலோடு கூடிய நல்ல காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. 7 இடம் என்று சொல்லக்கூடியது திருமணம் மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய உத்தியோக பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய தொழில்கள் ஆக பிஸ்னஸில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் தடுமாற்றத்தோடு எனக்கும் பார்ட்னருக்கும் ஒத்துப்போகலை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படியெல்லாம் மலைச்சு போயிருந்த காரணங்கள் மாதிரி இப்பொழுது இயற்கையாகவே நீங்கள் பேசவே தேவையில்லை, உங்களுக்கு தேவையான நல்ல சம்பவங்களை குரு பகவான் நிகழ்த்தி காட்டுவார், எந்த குறைகளும் இல்லை. அந்நிய நாடுகளுக்கு செல்ல வேண்டும், எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த பகுதி மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். 9 இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நிச்சயமாக பெரியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, நீங்கள் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வீடு, மனை, வாசல், கார், வாகனம், அடையாளப்படுத்தக்கூடிய சொத்து சுகங்கள் இவைகளெல்லாம் மிக பிரமாதத்தை கொடுக்கும். கட்டட சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களில் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இப்படி அநேக நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த வியாழ பயிற்சி தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பானது, ஒரு நல்ல பயிற்சியாக அமையப் போகிறது. இது இன்னும் சொல்ல போகணும்னா தனுசு ராசிக்கு ஒரு தடாலடி யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு உண்டு. கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்லை. நேர்கொண்ட பார்வை, நிதானமான உழைப்பு, நல்ல எண்ணங்களோடு நீங்கள் புறப்பட்டு செல்லுகிற போது தினசரியும் தடாலடி யோகத்தை சந்திக்கலாம். உறுதியாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.